பதிலுரை மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். பகுத்தறிவு பகலவன் ஈரோட்டு சிங்கம் பெரியாரை வணங்குகிறேன். காஞ்சி தலைவன் கழகத்தின் மூலவர் துள்ளு தமிழ் ஆடும் வெள்ளிநாக்கு வேந்தர் அறிஞர் அண்ணாவை வணங்குகிறேன். கோடிக்கணக்கான தொண்டர்களின் கொள்கை தாய் மொத்த தமிழினத்தினுடைய மூச்சு காற்று முத்தமிழ் அறிஞர் கலைஞரை வணங்குகிறேன். இந்தியாவே வியந்து பார்க்கும் முதல்வரே, எங்கள் தலைவரே, ராஜ்பவனை வழுக்கி கொண்டு வந்த ராஜராஜ சோழனே, மிசா தழமைகளை படிக்கற்களாக்கி மேலேறி வந்தவர் நீங்கள். உங்களை உரசி பார்க்க நினைத்தவர்கள் ஒருபோதும் தப்பியதில்லை. சட்டமன்றத்தில் நீங்கள் சாட்டை சுற்றியதை பார்த்து அகில இந்தியாவும் ஆரவாரம் செய்கிறது. ரம்மி தடைக்கு தமிழமே உங்களை வணங்குகிறது. சுயமரியாதை சூரியனே, உங்களை வணங்குகிறேன். வருங்கால தலைமையே, வரலாற்றை வடிவமைக்கும் பேரியக்கத்தின் எதிர்காலமே, எங்கள் இளைய சூரியனே, மாண்புமிகு உதயா அவர்களுக்கும் என் வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என் வணக்கத்தை பணியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2023-24 ஆண்டு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தினுடைய மானிய கோரிக்கையில் உரையாற்றுகிற நல் வாய்ப்பை வழங்கிய நாங்களெல்லாம் உயிராக போற்றுகிற எங்களுடைய ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கும் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து என் உரையை தொடங்குகிறேன். அறிஞர் அண்ணா அவருடைய மறைவிற்கு பிறகு நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்று தமிழகத்தில் இருக்கிற ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திட வேண்டும் என்பதற்காக பல்வேறு முன்னணி திட்டங்களை கொண்டு வந்து அதை செயல்படுத்தி லட்சக்கணக்கான குடும்பங்களை வாழ வைத்த ஒரே தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் 100க்கும் மேற்பட்ட திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். அதில் முக்கியமான திட்டங்கள் எதென்று சொன்னால், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், ஆதரவாளர்களுக்கு இலவச காங்கிரீட் வீடுகள், மீனவர்களுக்கு இலவச வீட்டு திட்டம், இந்தியாவிலே விவசாயிகளுக்கு முதல் முறையாக இலவச மின்சாரம், அனைத்து கிராமங்களுக்கும் மின் இணைப்பு, சாலை வசதிகள், சிட்கோ தொழில்பேட்டை, சிப்காட் தொழில்பேட்டை, பேருந்துகளை நாட்டுடைமையாக்கியது போன்ற எண்ணற்ற திட்டங்களை செய்து மிகப்பெரிய வளர்ச்சி பாதைக்கு தமிழகத்தை கொண்டு சென்ற தலைவர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு அவருடைய மறுவுருவாக இருக்கிற நம்முடைய முதல்வர் அவர்கள், ஆக அதாவது எதிர்கால தேர்தலை பற்றி சிந்திக்காமல் எதிர்கால தலைமுறையை பற்றி சிந்தித்து திட்டம் போடுகிற தலைவராக கலைஞருக்கு பிறகு நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இவரை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, புதுமை பெண் திட்டம் இந்தியாவில் வேற எங்கேயுமே கிடையாது, தமிழ்நாட்டில் தான் கொண்டு வந்திருக்கிறார். அதே போல் தொடக்க பள்ளிகளில் இருக்கிற மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி திட்டம், மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்குகிற திட்டம், பேராசிரியர் அன்பழகனார் பள்ளி மேம்பாட்டு திட்டத்துக்கு 7,000 கோடி ஒதுக்கீடு, பெண்களுக்கு கட்டணம் இல்லாமல் பேருந்து போன்ற நிறைய திட்டங்கள் கொஞ்சம் சொல்கிறேன். ஆக தலைவருக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன நினைக்கிறாரோ அதன் மறுவுருவமாக இருந்து நம்முடைய முதல்வர் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தை மிகப்பெரிய வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்கிற ஒரு ஆற்றல் பெற்ற முதல்வரை நாம் தலைவராக பெற்றிருக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தலைவர் கொண்டு வந்த அற்புதமான திட்டங்களில் ஒன்று தான் இந்த குடிசை மாற்று வாரியம். சென்னையில் இருக்கிற அடையாறு, கூவம் போன்ற நதிக்கரை ஓரங்களில் எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திட வேண்டும், அவர்களும் காங்கிரீட் வீடுகளில் வாழ்ந்திட வேண்டும் என்பதற்காக தலைவர் கலைஞர் அவர்கள் 1970 முதல் முதலாக கொண்டு வந்த இந்த திட்டம்தான் இந்த குடிசை மாற்று வாரியம். இன்றைக்கு இந்த வாரியத்தில் மட்டும் சென்னை மாவட்டத்தில் 203 திட்டப்பகுதிகளில் 114,158 அடுக்குமாடி குடியிருப்புகளும், அதே போல் இதர மாவட்டங்களில் 190 திட்டப்பகுதிகளில் 64,556 குடியிருப்புகளும், ஆக மொத்தம் 178,714 குடியிருப்புகள் இந்த வாரியத்தால் இன்றைக்கு பராமரிக்கப்பட்டு வருகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நகர பேரூராட்சிகளிலே, நகராட்சிகளில் இன்றைக்கு 80% பகுதிகளில் குடிசைகள்லாம் அகற்றி
இன்றைக்கு கட்டணங்கள் கட்டப்பட்டிருக்கிற நிலைமை இன்றைக்கு நாட்டில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை உணர்ந்த நம்முடைய முதல்வர் அவர்கள் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விடம் குடிசை மாற்று வாரியத்தினுடைய பெயரை மாற்றி நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியமாக அறிவித்திருக்கிறார். அதற்காக நம்முடைய முதல்வருக்கு நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, 2030 குடிசைகளே இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கணக்கெடுத்து இதில் 953,000 வீடுகள் இப்போது தேவை. அதை நிறைவு பண்ணிட்டேன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் நகரங்களில் பேராட்சிகளில் குடிசைகள் இல்லாத தமிழ்நாட்டை நாம் உருவாக்கிட முடியும். இதுதான் நம்முடைய முதல்வருடைய கனவு திட்டம். அதை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு இப்போது 40,259 குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. 85,184 குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருகிறது. 25,455 குடியிருப்புகள் கட்டுகிற பணிகள் துவங்கப்பட உள்ளது. ஆக கழக அரசு பொறுப்பேற்ற இந்த 2 வருஷத்தில் மட்டும் 42 திட்டப்பகுதிகளில் 16,173 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்ட இப்போது ஒப்புதல் தந்திருக்கிறோம். ஆக பயனாளிகள் தாமாக வீடு கட்டுகிற திட்டத்தில் பிஎல்சி திட்டத்தில் 278,400 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. இதில் கழக அரசு பொறுப்பேற்ற 2 ஆண்டுகளில் 78,476 தனி வீடுகள் கட்ட ஒப்புதல் வழங்கப்பட்டு தற்போது பணிகள் நடைபெற்று வருகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு நம்முடைய அரசு பொறுப்பேற்ற இந்த 2 வருஷத்தில் மட்டும் இதுவரை எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு 1,625 கோடி 26 லட்சம் ரூபாய் மதிப்பில் 12,495 அடுக்குமாடி குடியிருப்புகளை நம்முடைய மாண்பு முதல்வர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள். கடந்த அதிமுக ஆட்சியில் இந்த திட்டமே 2005 தான் வந்தது. அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம் தொடங்கப்பட்டது 2005. 2005 2021 வரல அதிமுக ஆட்சியில் 6,417 நபர்களுக்கு தான் வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்முடைய கழக அரசு பொறுப்பேற்ற இந்த 2 வருஷத்தில் 22,089 ஏழை எளிய குடும்பங்களுக்கு வீடுகள் வழங்கியிருக்கிற பெருமை நம்முடைய முதல்வருக்கு உண்டு என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு அடையார் பக்கிங்காம் கூவம் நதிக்கரையில் வாழ்கிற ஏழைகள் அவளை கொண்டு போய் பாதுகாப்பான வீடுகளில் வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக கணக்கெடுத்து 23,796 ஏழை குடும்பங்கள் மறுகுடியமர்வு செய்யப்பட்டு இதில் 17,933 குடும்பங்கள் பெரும்பாக்கம் கண்ணகி நகர் கூடப்பாக்கம் போன்ற பல்வேறு பகுதிகளில் மறுகுடியமர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறார்கள். மீதம் இருக்கிற 5,863 குடும்பங்களுக்கு விரைவில் அவர்களும் தகுதியான அருகில் இருக்கிற அந்த குடியிருப்புகளில் குடியமர்த்தப்படுவார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கழக ஆட்சி பொறுப்பேற்ற உடன் சென்னையில் இந்த 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னே கட்டணம் கலைஞர் ஆட்சியில் கட்டணம் நீண்ட நாள் பயன்பாடு தட்பவெட்ப சூழ்நிலை சிதிலம் அடைஞ்சிருது. மக்களே வாழ முடியாத நிலைமை. மாண்புமிகு முதல்வருடைய கவனத்தை கொண்டு சென்றோம், ஆய்வு நடத்த சொல்லி உத்தரவிட்டார்கள். அதில் ஆய்வு செய்ததில் மட்டும் உறுதித்தன்மை வல்லுநர் குழு கொண்டு ஆய்வு செய்யப்பட்டது. இதில் வந்து 73 திட்டப்பகுதிகளில் சென்னையில் மட்டும் 27,038 குடியிருப்புகள் இருப்பதாகவும் இதர நகரங்களில் 9 திட்டப்பகுதிகளில் 3,354 குடியிருப்புகளும் இருக்கிறது என்று, ஆக மொத்தம் 30,392 குடியிருப்புகள் மக்களே வாழ முடியாத அந்த சிதலம் அடைந்திருக்கிற நிலையில் இருக்கிறது. இதை நம்முடைய முதல்வர் அவர்கள் 2021-22 நிதியாண்டுகளில் அதாவது 15,000 வீடுகள் கட்டுவதற்கு 2,400 கோடி ரூபாய் தாயுள்ளத்தோடு ஒதுக்கி தந்தார்கள். இந்த பணிகளை 10 திட்டப்பகுதிகளில் 3,782 வீடுகள் இடிக்கப்பட்டு 6 திட்டப்பகுதிகளில் 1,732 வீடுகள் இடிக்கிற பணிகள் இப்போது நடைபெறுகிறது. 10 திட்டப்பகுதிகளில் 2,968 வீடுகள் காலி செய்கிற பணி நடைபெறுகிறது. 16 திட்டப்பகுதிகளில் 4,987 வீடுகள் காலி செய்ய கருணைத் தொகை வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மறுகட்டுமானம் செய்யப்பட்டும் திட்டப்பகுதியில் உள்ள குடியிருப்பதாருக்கு வீடுகளை காலி செய்வதற்கு அதுக்கு முன்னே 8,000 ரூபா தான் கொடுத்தாங்க போன ஆட்சியில். அது போதாது என்று நம்முடைய முதல்வர் அவர்கள் 24,000 உயர்த்தி தந்து இதுவரை 3,329,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கி 19,48,48,000 ரூபாய்
கருணைத்தொகை வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த 5 வருஷத்துக்கு முன்னே இருக்கிற கட்டடங்கள்லாம் சிதிலம் அடைஞ்சிருக்குது. பழைய உடஞ்சு போயிருக்கோம், அந்த லேப் உடஞ்சு போயிருக்கோம், குடிநீர் பைப்லாம் உடஞ்சு போயிருக்கோம். அதை புனரமைக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய முதல்வர் அவர்கள் போன வருஷமும் இந்த வருஷமும் சேர்த்து 170 கோடி ரூபாயை கொடுத்தார். இந்த 2 ஆண்டுகளில் இந்த திட்டத்தின் கீழ் 13,984 குடியிருப்புகள் புனரமைக்கப்பட்டிருக்கிறது. 36,045 குடியிருப்புகளுடைய பகுதிகளில் இப்போது புனரமைப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா நகர்ப்புற வாழ்விட உள்ள போனவன் அடிப்படை வசதியெல்லாம் அந்த தண்ணிலாம் இந்த கழிவுநீர்லாம் ரோட்லேயே போயின்னு இருக்கோம். இதெல்லாம் சரி செய்திட வேண்டும் என்பதற்காக நம் குடியிருப்பு நம் பொறுப்புன்னு ஒரு திட்டத்தை தொடங்கி இந்த திட்டத்தில் 694 குடியிருப்பு நலச்சங்கங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று திட்டமிட்டு 634 நலச்சங்கங்கள் உருவாக்கப்பட்டு அதில் 453 நலச்சங்கங்கள் பதிவு செய்யப்பட்டு அதற்கான பதிவு கட்டணத்தை கூட நம்முடைய அரசு 16,09,000 அரசே வழங்கியிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வாரியத்தால் கட்டப்படும் மறுகட்டுமான திட்டப்பகுதிகளில் பயனாளிகள் பங்கு அதிகமாக இருந்தது. யாரும் கட்டுறதுக்கு முன் வரல, ஏற்கனவே ஏழ்மை நிலையில் இருக்கிறாங்க. 4 லட்சம் 5 லட்சம் தான் கட்டுறதுக்கு முடியாது. இதையும் நம்முடைய தலைவர்கிட்ட சொன்னோம், முதல்வர்கிட்ட. அவர் என்ன, அதுக்கு முன்னே பயனாளிகள் பங்கு எப்படி அதிகமாகுதுன்னு சொன்னால் சாலை போடுறது, குடிநீர் திட்டம், கழிவுநீர் திட்டம், இதெல்லாம் வந்து பயனாளிகள் தலையில் ஏற்றி பயனாளிகள் பங்கு அதிகமாகிடும். இதை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று அறிவித்து அவங்களுக்கு பயனாளிகள் பங்கு தொகை குறைங்கன்னு சொல்லி நம்முடைய முதல்வர் தாயுள்ளத்தோடு உத்தரவு போட்டதுக்கப்புறம் இன்றைக்கி 1.5 லட்சம் ரூபா அதில் குறைஞ்சிருக்குது. ஆக இதில் மட்டும் 2 ஆண்டுகளில் 19,260 குடும்பங்கள் செலுத்த வேண்டிய பயனாளிகள் பங்களிப்பு தொகை 322,53,00,000 நம்முடைய முதல்வர் வழங்கி பயனாளிகள் பங்கை குறைத்த தலைவர் நம்முடைய முதல்வர். அது மட்டும் இல்லை, ஏழை எளிய மக்களுக்காக கட்டப்படும் வீடுகள் இந்த கேபி பார்க் மாதிரி ஆகிடக்கூடாது. வருகின்ற காலங்களில் நம்ம காலங்களில் கேபி பார்க் அதெல்லாம் உங்களுக்கு தெரியல, டிவிலாம் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி நம்ம பகுதியில் நம்ம காலத்தில் வரக்கூடாது. ஏழைக்கு கொடுக்குற வீடு ஒரு 50 ஆண்டுகளுக்கு நீடித்து நிலைத்திருக்க வேணும், ஏழைங்க இல்லையா. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா கட்டிட பணிகள் நடைபெறும் ஒவ்வொரு நிலையிலும் ஐஐடி, கியூபு, அண்ணா பல்கலைக்கழகம் ஆகியவற்றினுடைய வல்லுநர் குழுவை கொண்டு ஆய்வு செய்து தரத்தினை உறுதிநிதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாத எங்ககிட்ட இருக்கிற பொறியாளர்கள் அவங்கள தரமான ஆளை உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வாரியத்தின் பணிபுரி 176 பொறியாளர்களுக்கு சென்னை, மதுரை, கோவை மண்டலங்களில் ஐடிஐயினுடைய இணை நிறுவனமான கீப் மூலம் பயிற்சிகள் வழங்கப்பட்டு இந்த பயிற்சியில் திட்ட அறிக்கை தயாரித்தல், கட்டுமானத்திற்கான தரமான பொருட்களை பயன்படுத்திடும் வகையில் பொருட்களின் தரத்தை பரிசோதித்தல், பரிசோதனை குறிப்புகளை பதிவு செய்தல் மற்றும் பழுதுபார்க்கும் பணிகளை தரத்துடன் மேற்கொள்ள பயிற்சிகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக வாரிய பகுதிகளில் அடிப்படை வசதிகளை தொடர்ந்து மேற்கொள்ள சென்னை உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரிகள், உள்ளாட்சி அதாவது மக்கள் பிரதிநிதிகள்லாம் அடங்கிய மாவட்ட ஆட்சித் தலைமையில் குழு அமைச்சிருக்கிறோம். அது 3 மாதத்துக்கு 1 முறை கூடி அவங்க அந்த கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அதை சரி பண்ணுறதுக்கு வேண்டிய பணிகளை இப்போது நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த ட்ரஸ்ட் திட்டம் ஏற்கனவே எம்எஸ்எம்இல கொண்டு வந்தோம். இப்போ கட்டடம் கட்டுறாங்க, அவங்களுக்கு பில்லு ஆக்கியிருக்கோம், டைம் ஆகும், வங்கியில் பெற்று எம்புக்கெலாம் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க, வங்கியில் காமிச்சு கடன் வாங்கிடலாம். ஆக அந்த ட்ரஸ்ட் திட்டத்தில் இந்த ஒப்பந்ததாரர்கள் பயன்பெறலாம் என்று உத்தரவு போட்டிருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, சென்னை நகர்ப்புற மேம்பாடு திட்டம், தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாடு திட்ட பகுதிகளில் 150 திட்டப்பகுதிகளான நிலங்களை வாரியத்தின் பெயரால் நில உரிமை மட்டும் செய்வதில் நிர்வாக சிக்கல் இருந்தது. 8040 நிறைய பேருக்கு தெரியும், பட்ட நிலக்கரையுமே கொடுக்கல. இதை வந்து இதனால் 29,405 மனை ஒதுக்கீடுதாரர்களுக்கு கிரயப்பத்திரம் வழங்குவது நீண்ட காலமாக நிலுவையில் இருந்தது. இந்த நிர்வாக சிக்கலை சரி செய்திருவதற்காக நம்முடைய தலைமைச் செயலாளர் தலைமையில் எம்பவர் கமிட்டி ஒன்று அமைச்சு இப்போது அந்த குழு 46 திட்டப்பகுதிகளுக்கு வாரியத்தின் பெயரில் நிலமாற்றம் செய்ய பரிந்துரை செய்து ஆணை வெளியிட்டிருக்கிறது. இது ரொம்ப நாள் பிரச்சனை, 30 வருஷம் 40 வருஷம் பட்ட அதாவது பத்திரப்பதிவு வாங்காமல் இருக்காங்க. ஆக இதில் 10,486 குடும்பங்களுக்கு கிரய பத்திரம் வழங்கப்படும்.
எஞ்சியுள்ள 104 திட்டப்பகுதியில் வாரியத்தின் பெயரில் விரைவில் நிலமாற்றம் செய்து மீதம் உள்ளவர்களுக்கும் பட்டா வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விற்பனை பத்திற்கான அபராத தொகை ஏற்கனவே வீடு ஒருத்தர் கொடுத்துருப்போம், மூணாவது ஆளாக ஒருத்தர் வாங்கியிருப்பார். இப்போ அவர் சரியான ஆதாரங்களை கொடுத்தாங்கன்னா அவருக்கே நாங்கள் வீடு கொடுத்துட்றோம். இப்போ அதுக்கு முகாமெலாம் நடத்தி இப்போ ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு நாங்கள் கிரயப்பத்திரத்தை கொடுக்குறோம். இதில் மட்டும் 25,000 அபராத தொகை, அது இப்போ 5,000 குறைச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, குடியாமர்த்தம் இல்லை, பாத்தங்கரையிலேருந்து எடுத்து போய் குடியாமர்த்தம், குடியாமர்த்துவதற்கு அவங்கள எடுத்து போய் பாதுகாப்பாக குடியாமர்த்தி ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, அரசின் உதவித்தொகைகள், மருத்துவ காப்பீடு அட்டை, பள்ளியில் அந்த மாணவர்களை சேர்க்கிற பணியை நாங்களே கிட்ட வந்து செய்து தரோம், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத. அது இல்லாமல் 6,125 நபர்களுக்கு மகளிர் நலம், வாழ்வாதார மேம்பாடு, சுகாதாரம், போதை தடுப்பு போன்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அங்கே குடியிருக்கிறவங்களுக்கு மறுகுடியமர்வு திட்டப்பகுதியில் உள்ள 2023 இளைஞர்களுக்கு தொழில் முனைவர்கள் பயிற்சி தந்துருக்கிறோம். 261 மாணவ மாணவர்களுக்கு பல்வேறு நிறுவனங்களிடமிருந்து சிஎஸ்ஆர் நிதியை பெற்று உயர்கல்வி பயில உதவித்தொகையாக 81,50,000 அந்த ஏழை மாணவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம். ஆக வாரியத்தால் கட்டப்படும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் புதிய தொழில்நுட்பங்களை செயல்படுத்துவதில் இந்திய அளவில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் செயல்படுத்தப்படும் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் 150 நாட்கள் சவால் என்ற அடிப்படையில் சிறப்பாக செயல்பட்டு தமிழ்நாடு 3rd இடத்தில் இன்றைக்கு இடம்பெற்றிருக்கிறது என்பதையும், மாநகராட்சி பகுதிகளிலே மதுரைக்கு 3rd இடமும், பேராட்சிகள் பிரிவிலே கோவை மாவட்டம் பெரிய நகமும் பேராட்சிக்கு 5th இடமும் பரிசுகள் பெற்றிருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு இங்கே உரையாற்றிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரின்ஸு, அதே போலவே மணிகண்டன், நம்ம ஸ்டாலின் குமார்லாம் எங்கள் பகுதிகளில் வந்து ஏழ்மையை நிலையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் இன்றைக்கி வீடு கட்டித்தரணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அரசு தகுதியான அரசு நிலம் தந்தால், ஏழைகள் இருந்தால், ஏழைகள் அந்த பயனாளிகளின் பங்கை தருவதற்கு முன் வந்தால் நிச்சயமாக நம்முடைய அரசு வீடுகள் கட்டி தரப்படும் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்லிக்கொள்கிறேன். அதிமுக ஆட்சியில் ஏற்கனவே நான் போன வருஷம் குறை சொன்னேன், தூரம் தூரமாக கட்டிட்டாங்க, இன்னுமே நாங்கள் ஆட்களை போட முடியல. இதை விட இன்னும் ஒரு கேவலம் தெரியுங்களா, 48 திட்டப்பகுதிகளில் 31,197 குடியிருப்புகளுக்கு, இதை கேட்டுங்க, இதை திட்ட அனுமதி, வரைபட அனுமதி, சிஎம்டி, டிடிசிபி, ரேரா, சுற்றுச்சூழல் அனுமதி, எந்த அனுமதியும் பெறாமல் ஒரு 4,000 வீடு கட்டிட்டாங்க, கட்டியே முடிச்சாங்க. 4 வருஷமாக கட்டியிருக்குது, நாங்கள் ஆளை போட முடியல. எதுக்கு போட முடியல தெரியுமா, குடிநீர் வாங்க முடியல, இணைப்பு கழிவுநீர் இணைப்பு வாங்க முடியல, கரண்ட் வாங்க முடியல. இதை நாங்கள் கஷ்டப்பட்டு தலைவர்கிட்ட சொல்லி அவர் அதிகாரிலாம் சொல்லி இப்போ நாங்கள் அனுமதி வாங்கியிருக்கிறோம். அந்த 4,000 வீடுக்கும் இன்னும் ஒரு 1.5 மாதத்தில் அந்த ஏழைகளுக்கு வீடுகளை வழங்கியிருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லை, ஒரு 52 திட்டப்பகுதிகளில் யானை வழித்தடம், நீதிமன்ற வழக்கு, நீர்நிலையில் இருக்கிற அது மாதிரி செலக்ட் பண்ணி ஒன்றிய அரசு அனுமதி, இங்கத்திய அனுமதியெல்லாம் வாங்கி திட்டத்தை போடுறதுக்கு ஒப்பந்தமே போடுறது டெண்டரே விட்டாங்க. இப்போ நாங்கள் அதெல்லாம் வந்து இதெல்லாம் எடுத்தால் நாளைக்கு பிரச்சனை வரும். நுகும்பல்னு ஒரு ஊர் பூந்தமல்லி பக்கத்தில் வீடே கட்டிட்டாங்க, ஒருத்தன் கேஸை போட்டு நிறுத்திட்டான், அப்படியே கிடையாது. ஆக இப்போ ஏற்பட்ட சிக்கலில் விட்டுட்டு ஆயிரக்கணக்கான வீடுகளில் பாதியிலே நிற்குது, கட்ட முடியாமல் நிர்வாக சீர்கேடு ஏற்படுத்தி இந்த வாரியத்தை சீரழித்தவர்கள் கடந்த ஆட்சியாளர் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. திருச்சி மாவட்டம் மணச்சசந்தநல்லூர் தெரியும் நினைக்கிறேன், 5 கிலோமீட்டர் தொலைவில் வீடு கட்டிட்டாங்க, 228 வீடு, ஒரு வீடு கூட நாங்கள் போட முடியல, கெஞ்சி கெஞ்சி பார்க்குறோம், பயனாளிகள் பங்கும் குறைச்சி பார்க்குறோம், ஆளை போட முடியல. சிவகங்கையிலேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் பையூர் பிள்ளை வழியிலன்னு ஒரு ஊர், 128 வீடு கட்டியிருக்கிறோம், அதில் 8 வீடு தாங்க போட முடிஞ்சது, ரொம்ப கஷ்டப்பட்டு போடுறோம், போட முடியல. அது மாதிரி 56 திட்டப்பகுதியில் யானை வழித்தடம், வனத்துறை நிலங்கள், அணுகுப்பாதைகள், நீர்பிடிப்பு, நீதிமன்ற வழக்குகள் மூலமாக அந்த இடத்துல வீடே கட்ட முடியல.
ஆக இப்போ ஏற்பட்ட அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு கதையை கேட்டுங்க. சென்னையில் 2 வருஷத்துக்கு முன்னே டெண்டர் வச்சுட்டாங்க, இன்னும் வீடியோ உடச்சி காலி பண்ணவும் இல்லை, வீடும் உடைக்கல. 2 வருஷத்துக்கு முன்னே டெண்டர் வச்சுட்டு போயிட்டாங்க, கருணை தொகை வழங்கலை, வீடியும் காலி செய்யலை, கட்டிடங்களும் இடிக்கல. அதில் ஒன்றிய மற்றும் மாநில அரசுடைய ஒப்புதல் பெறப்பட்ட 19 திட்டப்பகுதிகளில் 7598 குடியிருப்புகள் கட்ட ஒப்பந்த புள்ளி இறுதி செய்யப்பட்டு எந்த பணி தொடங்க முடியுமா? ஆளை காலி பண்ண தொடங்க முடியுமா? ஆக 15,000 இப்போ அதுதான் நம்முடைய முதல்வர் அவர்கள் சென்னையில் அந்த 27,000 வீடு கட்டுறதுக்கு இழிச்சிட்டு கட்டுறதுக்கு ஒப்புதல் தந்திருக்கிறார். அந்த பணியை நான் காலி செய்யறதுலாம் ரொம்ப கஷ்டம், நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறது தெரியாது, அது ரொம்ப சிரமப்பட்டு. ஏன்னா ஒரு வீட்டிலேருந்து சென்னையில் 100 வீடு போனால் வாடகை தரணும், குழந்தைங்களை எடுத்து போய் ஸ்கூலில் சேர்க்கணும், இப்பேற்பட்ட சிக்கல்லாம் இருக்குது. அதை பக்கமாக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவோடு போய் கூட்டங்கள்லாம் போட்டு படிப்படியாக காலி பண்ணிருக்கிறோம். ஆக வருகின்ற காலங்களில் சென்னையில் குறிப்பாக அந்த 27,000 வீடுகளும் நம்முடைய முதல்வருடைய ஆணையின்படி படிப்படியாக இடித்து புது வீடுகள் கட்டி யார் குடியிருக்கிறார்களோ அவர்களுக்கே நிச்சயமாக அந்த வீடுகள் வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்லிக்கொண்டு, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வருடைய வழிகாட்டுதலோடு இந்த வாரியம் ரொம்ப சிரமப்பட்டு 10 வருஷமாக கெடுத்துட்டாங்க. அதை பல்வேறு பணிகளுக்கிடையே தலைவருடைய ஆலோசனைப்படி இன்றைக்கு இந்த வாரியத்தை ஓரளவு நிமித்திருக்கிறோம். வருகின்ற காலங்களில் ஏழை எளிய மக்களுக்கு தகுதியான அந்த பயனாளிகளுக்கெல்லாம் வீடு வழங்கக்கூடிய அந்த பணியை சிறப்பாக செய்து நம்முடைய அரசுக்கு மேலும் சிறப்பான பெயரை பெற்று தரக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு பணி அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, நம்முடைய துறையின் சார்பில் 11 அறிவிப்புகள் அறிவிக்கப்பட இருக்கிறது. நடப்பு நிதியாண்டில் நில உரிமை உள்ள பொருளாதாரத்தில் நலிவுற்ற பயனாளிகளுக்கு தாமாக வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 110,000 தனி வீடுகள் கட்டப்படும். நகர்ப்புறங்களில் வாழும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் இந்த நிதியாண்டில் 30,000 அடுக்குமாடி குடியிருப்புகள் ஒதுக்கீடு செய்யப்படும். பெரும்பாக்கம் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டப்பகுதிகளில் 7 கோடி திட்ட மதிப்பில் சமுதாய நலக்கூடம் கட்டப்படும். பெரும்பாக்கம் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டப்பகுதியில் மறுகுடியமர்வு செய்யப்பட்டுள்ள குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் 9 கோடி திட்ட மதிப்பீடில் 30 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கூடுதல் குடிநீர் தொட்டி அமைக்கப்படும். பெரும்பாக்கம் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டப்பகுதிகளில் மறுகுடியமர்வு செய்யப்பட்டுள்ள குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தினை உயர்த்தும் பொருட்டு 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுற்றுச்சூழலன் கூடிய விளையாட்டு மைதானம் கட்டப்படும். மறுகுடியமர்வு செய்யப்பட்ட கண்ணகி நகர் திட்டப்பகுதியில் 4 கோடி திட்ட மதிப்பில் நவீன நூலகம் கட்டப்படும். மறுகுடியமர்வு செய்யப்பட்ட நாவலூர் திட்ட பகுதியில் உள்ள குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் 2.80 கோடி மதிப்பீட்டில் சமுதாய நலக்கூடம் மற்றும் அப்பகுதியில் இயங்கி வரும் ஆரம்ப பள்ளி கூடுதல் தளம் கட்டப்படும். சென்னை பெருநகர் வளர்ச்சி திட்டம் மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற வளர்ச்சி திட்டம் போன்ற திட்டங்களில் உள்ள மனைகளில் வசித்து வரும் குடும்பங்களுக்கு விற்பனை பத்திரம் வழங்கப்படும். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் 4 மண்டலங்களில் ஒவ்வொரு மண்டலத்திலும் திட்டப்பகுதிகளுடைய பராமரிப்பு பணிகளை நல்ல முறையில் மேற்கொண்டு திட்டப்பகுதியில் குடியிருக்கும் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி சிறப்பாக செயல்படும் 3 குடியிருப்போர் நலச்சங்கங்களுக்கு முறையே 100,000, 50,000, 25,000 என ஊக்கத்தொகை வழங்கப்படும். வாரிய குடியிருப்பினர்கள் வாழும் இளைஞர்களின் திறன்களை ஊக்குவித்து அவர்கள் வாழ்க்கை நிலையினை மேம்படுத்தும் பொருட்டு இளைஞர்கள் திட்டப்பகுதிகளில் இளைஞர் மன்றங்கள் அமைக்கப்படும். வாரிய திட்டப்பகுதியில் வாழும் 12,000 இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கி வேலை வாய்ப்புகள் பெற ஊக்குவிக்கப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வெட்டு தீர்மானம் 18 வெட்டு தீர்மானங்கள் வந்திருக்கிறது. எல்லாமே வந்து வீடு வேணும்னு தான் கேட்டுக்கிறாங்க. ஆக தகுதியான இடங்கள்லாம் தேர்வு செய்யப்பட்டு அங்கே உண்மையான பயனாளிகள் இருப்பின் பயனாளிகள் பங்களிப்பு தொகை செலுத்துகிற முன் வந்து வருகிறவர்களுக்கு நிச்சயமாக வீடுகள் கட்டித்தரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, இந்த மானிய கோரிக்கை எங்களுக்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய அரசு செயலாளர் செல்வி அபூர்வா ஐஏஎஸ் அவர்களுக்கும், கூடுதல் அரசு செயலாளர் திருமதி விஜயலட்சுமி ஐஏஎஸ் அவர்களுக்கும், அரசு இணைச் செயலாளர் ஆனிமேரி சொர்ணா ஐஏஎஸ் அவர்களுக்கும், நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய மேலாண்மை இயக்குனர் கோவிந்தரா ஐஏஎஸ் அவர்களுக்கும், இணை மேலாண்மை இயக்குனர் தங்கவேல் ஐஏஎஸ் அவர்களுக்கும், வாரியத்தினுடைய பொறியாளர்கள் உயர் அலுவலர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு நம்முடைய முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்த வாரியம் இந்த துறை மேலும் சிறப்பாக செயல்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு
இன்றைக்கும் துணையாக இருக்கும் என்பதை மட்டும் சொல்லி தந்திருக்கிற அந்த வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்றுக் கொண்டு மானிய கோரிக்கை நிறைவேற்றி தரும்படி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விவாதம் முடிவுற்றது. இப்போது வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கை 26, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றனவா என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்பப் பெறப்படுகின்றன. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மானிய கோரிக்கை 26 கீழ் வருவாய் கணக்கில் ₹3,742,00,000 ₹29,20,000, மூலதன கணக்கில் ₹2,00,000,00,000 மற்றும் கடன் கணக்கில் ₹8,226,50,00,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்னும் மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.